ரோல் கேமரா சவுண்ட் ஆக்ஷன். வந்தது சந்திரன் வந்தது இந்த சினி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினி மாதா, அத்தது ஆட்சி புடிச்சது இந்த சினி மாதா. உரிமை கீதம் பாடி கோலிவுட் சினிமாவிற்கு அறிமுகமான ராஜகுமாரன் மண் சார்ந்த படங்களை எடுப்பதில் இவர் எஜமான். தமிழ் திரையுலகில் தனித்துவமான இயக்குநர்களில் இவருக்கென தனி இடம் என்றும் உண்டு. காலங்கள் பல கடந்தும் மக்களின் நெஞ்சங்களில் என்றும் அஸ்தமிக்காத படங்களை தந்த இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் முதல்ல பேசிட்டா யூடியூபர்களுக்கெல்லாம் டைட்டில் எப்படி போடலான்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ரொம்ப இழுத்துட்டே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த என்ன கம்பெனி பேரு? பாஸ்கி ஃபிலிம் கிரியேஷன்ஸ். அது தலைகளாக மாத்திருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆங்கில படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. டைட்டில் ஹை ஃபைவ், ரொம்ப சிறப்பான டைட்டில். அது பெரும்பாலும் நம்ம ஒரு பெரிய ஹீரோ ஹீரோயின் அப்படி இப்படின்னு பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே புதுமுகங்களா இல்லை கனடா நாட்டை சேர்ந்தவர்கள் வைத்து ஒரு அழகான படத்தை இயக்கியிருக்கும் இயக்குனர் அவர்களுக்கு எனது நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எத்தனாவது படம் அது? ஃபீச்சர் ஃபிலிம். ஓகே, ஃபர்ஸ்ட் முதல் படம். முதல் படமே ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கீங்க, அது தெரியுது. ஒரு வில்லேஜில் பிறந்த ஒருத்தனும் காதல் வயப்பட்டு மனைவியை இழந்து ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவனை கனடாவுக்கு அனுப்பி அங்கே போகிற அப்பாவுக்கு எப்படி அது செட் ஆக மாட்டேங்குது, அது எப்படி தனிமைப்படுத்தப்படுகிறார், இதுதான் கதை நான் பார்த்ததுலேருந்து. If I am right. கரெக்டா என்ன ரவி பிரியா? ஆனா அந்த உணர்வுகளை ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பாதிச்சது. அந்த பாடல் ரொம்ப நல்லா ப்ரெசன்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒவ்வொரு பாட்டுக்கு என்னென்ன வேணுமோ அந்த குட்டீஸுகளை வச்ச ஒரு பாட்டு, அந்த அது ஒரு விளையாட்டுத்தனமான பாட்டு, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அப்பாவோட ஃபீலிங்கு இன்பிட்வீன் இன்டர்கட்டில் வில்லேஜில் அவருடைய காதலியோட அது எப்படி அந்த காதல் மலர்ந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவாகி அதுக்கப்புறம் அவளை விட்டு தத்தளிச்சுட்டு இங்கே வந்து பையனுக்கு மருமகளுக்கும் நடுவில் அவர் படுற அவஸ்தை, அந்த ஃபீலிங், அந்த பெட்டி எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் இட்ஸ் எக்ஸலண்ட். நீங்கள் அவங்க புதிய நடிகர்கள் மாதிரி தெரியல, அந்த மாதிரி சிறப்பாக இந்த படம் அமைந்திருக்கிறது. ரெண்டாவது அந்த டூயட் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது ரவி பிரியன். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. நீங்கள் நிறைய படத்துக்கு பாடலை இசையமைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், வெற்றி கொண்டாடும் மிகப்பெரிய இடம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நான் ரவிப்பிரியனுடைய அவர் கூட ஒரு தொடர்பை வந்து நம்ம இயக்குனர் ராஜா அவர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். நம்ம இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார் நம்ம தம்பி டைரக்டர், அவர் மூலமாக தான். இப்போ ஒரு ஆல்பம் சாங்கை நான் வெளியிட்டேன், அந்த சாங் கூட நல்லா இருந்தது. இவர் கனடாவில் இருந்தே இசையமைக்கிறாரு. இது கூட நீங்க அங்கிருந்தே பாட வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைன்ல. அப்புறம் நம்ம கானா பாலா அவரு பின்னிட்டாரு, நல்லா இருந்தது. அவரு நான் வந்த உடனே அவர் திட்டிட்டு இருந்தேன், நான் பாட மாட்டேன்னா சொல்லாதீங்க அப்படின்னு. ஒரு நல்ல பாடல்களை பாட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் அவரு நான் ஏன் இந்த மாதிரி பேசினேன்னு சொல்லிட்டு இருந்தாரு.
இன்னைக்கு வந்து நிறைய பேர் படம் எடுக்கிறோம், பல படங்கள் வந்து பல பேர்த்துக்கு போய் சேர்றது இல்லை, சேர்றதுக்கு உண்டான வழிமுறைகளே கிடைக்கிறது இல்லை. பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் மட்டுமே திரை அரங்குகளை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஓடிடி தளங்கள் கூட ஒரு முக்கியமான படங்கள், பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் அல்லது வெற்றியாகிவிட்ட சில படங்கள், சின்ன படங்கள் கூட வெற்றி படமான பின்னாடி தான் வந்து மற்றவங்களுக்கு அதை பார்க்கணும்னு தோணுது. இந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போ மிகப்பெரிய படங்கள், இப்போ கமல் சார், ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நமக்கு விளம்பரமே தேவைப்படுறதில்லை. அவங்க டைட்டில் வைக்கிறதுலேருந்து அது நியூஸ் ஆக்கிறாங்க. இன்னைக்கு நியூஸ் சேனலுடைய வேலையே டைட்டில் கூட நியூஸ் கவரேஜில் போடுறாங்க, முக்கிய செய்திகளில் வருது. ஒரு பாடல் வெளியீடு முக்கிய செய்திகளில் வருது. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், பெரிய இயக்குனர்கள் மத்தியிலே இந்த மாதிரி படங்கள் எப்படி வெற்றி அடைய போகிறது? கண்டென்ட் தான். இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். நான் சும்மா பார்த்துட்டு எல்லாம் வெற்றி பெற வாழ்த்துகள்னு சொல்றதை விட இதுல பாடல்ல கூட கதை இருக்கு, இசையில வந்து ஒரு தாளாட்டு இருக்கு, ஒரு மயக்கம் இருக்கு, ஒரு சுட்டித்தனம் இருக்கு. இயக்குனர் வந்து கையாண்ட விதம் அது டோட்டாலிட்டியில எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு, பட் பார்த்த வரைக்கும் ஏதோ நிச்சயமா சிறப்பான ஒரு கண்டென்ட் அழகா சொல்ல நினைச்சிருக்காருன்னு தெரியுது. ஆக மொத்த இந்த மாதிரி உணர்வு பூர்வமான சில கருத்துள்ள திரைப்படங்கள் நிச்சயமாக வெற்றி படங்களாக மாற வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த படம் ஒரு 100 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும், குறைந்தபட்சம் ஒரு 100 தியேட்டர். இன்றைக்கு பெரிய பெரிய திரைப்படங்கள் எல்லாம் நிறைய நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த நிறுவனங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் நல்ல கண்டென்ட் கருத்துள்ள சின்ன படங்களுக்கும் உங்களுடைய தியேட்டர்களை கொடுங்க, நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க. பெரிய படங்கள் திருவிழா காலங்களில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. சின்ன படங்களை அது இல்லாத பிற காலங்களில் தொடர்ந்து பெரிய நிறுவனங்களே இதை ரிலீஸ் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக சிறிய படங்கள் எல்லாம் பெரிய படங்களாக மாறும். எப்படி கோமாளின்னு ஒரு படம் எடுத்த அந்த டைரக்டர் லவ் டுடேன்னு ஒரு படத்துல ஒரு தைரியமா தானே ஹீரோவை இறங்கி, கண்டென்ட் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில காதலுங்கிறது எப்படி இருக்கு அதை அவங்களே கண்டுபிடிச்சுக்க வேண்டியது. ஒரு அழகான ஒரு விஷயத்தை அழகாகவும் சொல்லி அதை நகைச்சுவையாகவும் சொல்லி ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த கதாபாத்திரங்களை அதன் செயல்பாடுகளை அமைத்து மிகச்சிறப்பாக எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் சாதாரண திரைப்படம்தான், சின்ன திரைப்படம்தான். இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் என்று சொன்னால் லவ் டுடே தான் சொல்ல முடியும். நீங்க 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 300 கோடி கலெக்ஷன் ஆகிறத விட 10 கோடி 15 கோடிக்குள்ள எடுத்து அது 100 கோடி கலெக்ஷன் ஆகிறதான பெரிய படம். அந்த மாதிரி மிகப்பெரிய படமாக இந்த திரைப்படம் அமைய வேண்டும். நல்ல இந்த கனடாவில் யார் உங்க சொந்த ஊர? நீங்க கனடா பேசுறீங்க, அதுக்கு தெரியுது எனக்கு. நீங்க அங்கதான் இருக்கீங்களா? நீங்க அங்க இருக்கீங்க, அங்க இருக்கீங்க. ஸோ கனடா வெளியே இருந்து அந்த அழகா அந்த வீடுகள்
இந்த நயாகர நீர்வீழ்ச்சி கட் பண்ணா இங்க நல்லா இருந்தது. அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது. நீங்க மிகப்பெரிய இயக்குநராக வர வேண்டும் என்று எங்களது இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார்? நீங்களே தானா? அதில் ஒரு நீங்கள்லாம் சேர்ந்துருக்கீங்க. அந்த தயாரிப்பு குழுவில் இருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு தெரியும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு ஒரு ஒரு படத்தை நம்ம கனடா நாட்டிலேயே எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து கொஞ்சம் இங்கே வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். இந்த விழாவிற்காக என்னை அழைத்து வந்த என்ன அருமை தம்பி ரமேஷ், நீங்கள் இந்த படத்தில் என்னவா இருக்கீங்க? எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர் நடிகைக்கும், குட்டீஸுகளுக்கும், இந்த குட்டீஸ்கள் யாரும் வரலையா? அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்களா? அவர்களுக்கு நாம் இந்த வான்வழியே, ஊடகங்கள் வழியே வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.